ஆன்மீக தகவல். இன்றைய பகுதியில் கிரகணம் முடிந்தவுடன் குளிக்கணுமா அப்படிங்கிற கேள்வி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் இந்த மாதிரியான கிரகண காலங்களில் அந்த குறிப்பிட்ட கிரகண நேரம் முடிந்தவுடன் உடம்புக்கு குளிக்கிறது நல்லது. இது உடம்புக்கு குளிக்கிறது வந்து நல்லது அப்படிங்கிறத விட கண்டிப்பாக குளிக்கணும் அப்படிங்கிற ஒரு விதியை, நியதியை நமக்கு வந்து கிரகண சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குதுங்க. பொதுவாக நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துகிற உணவுப் பொருட்களில் வந்து இந்த கிரகண நேரங்களில் வரக்கூடிய கெட்ட கதிர்வீச்சுக்களை தடுத்து நிறுத்துறதுக்காக அல்லது கெட்ட கதிர்வீச்சுக்களில் இருந்து தற்காத்துக் கொள்வதற்காக தர்ப்பை போல் அப்படிங்கிற ஒரு ஆன்மீக மகத்துவம் நிறைந்த அந்த தர்ப்பை புல்லை நம்ம பயன்படுத்துகிறோம். தர்ப்பை புல் வந்து எந்த விதமான கெட்ட சக்திகளிலிருந்து நம்மளை வந்து பாதுகாக்கக்கூடிய, எந்த ஒரு தீய சக்தியும் கிட்ட அண்ட முடியாத ஒரு தத்துவம் தர்ப்பை புல்லுக்கு இருந்துகிட்டு இருக்குது. அந்த தர்ப்பை புல்லை வந்து நம்ம உணவுக்கு பயன்படுத்துகிறோம், உணவுப் பொருட்களுக்கு பயன்படுத்துகிறோம் கிரகண காலங்களில். அதே சமயம் இந்த உணவுப் பொருட்கள் மட்டும் இல்லாமல் உங்களுடைய உடம்பில் கெட்ட கதிர்வீச்சு இருந்துன்னு வைங்களே, அந்த கெட்ட கதிர்வீச்சுகளிலிருந்து நட்டமில்லாமல் தப்பித்து கொள்ள கிரகண காலம் முடிந்தவுடன் குளிப்பது நல்லது. இந்த கிரகண காலம் முடிந்தவுடன் குளிக்கிறது வந்து சாதாரண குளியலாக இல்லாமல், நீங்கள் கிரகண காலம் முடிந்தவுடன், கிரகண நேரம் முடிந்தவுடன் குளிச்சிங்கன்னு வைங்களேன், உடம்பில் இருக்கிற அழுக்கு மட்டுமல்லங்க உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற அழுக்கும் வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலையை நிச்சயமாகவே உணர முடியும்.